காதலிச்சிட்டேன், கைவிட மாட்டேன், உறுதி காட்டி நின்ற இளம்பெண், உருட்டி மிரட்டிய உள்ளூர் உறவுகள், ஸ்டேஷனில் நடந்த திக் திக் சம்பவம், கை கொடுத்த கம்பீர காக்கிகள். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அமைந்துள்ளது கோட்டையூர். இப்பகுதியைச் சேர்ந்தவர் அழகு பாண்டியன். இளம் வயதான அழகு பாண்டியன் சில வருடங்களுக்கு முன்பு வேலை தேடி கோயம்புத்தூர் சென்றார். அவருக்கு கோவையில் உள்ள தனியார் கம்பெனியில் வேலையும் கிடைத்தது. இதையடுத்து கோயம்புத்தூரில் தங்கி தனியார் கம்பெனியில் பணிபுரிந்து வந்த அழகு பாண்டியன் அதில் கிடைக்கும் வருமானம் மூலம் வீட்டிற்கு பணம் அனுப்பி தனது பெற்றோர்களை கவனித்து வந்தார். இந்த நிலையில் கோயம்புத்தூர் தனியார் கம்பெனியில் சில மாதங்கள் தங்கி வேலை பார்த்து கொண்டிருந்த அழகு பாண்டியனுக்கு அதே பகுதியில் லலிதா என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. முதலில் நட்பாக தொடங்கிய பழக்கம் நாளடைவில் இருவருக்கும் காதலாக மலர்ந்தது. தொடர்ந்து கடந்த 2 வருடங்களாக அழகு பாண்டியனும் லலிதாவும் பெற்றோர்களுக்கு தெரியாமல் காதலித்து வந்துள்ளனர். இதையடுத்து திருமணம் செய்து கொண்டு காதலை தொடரலாம் என நினைத்த காதல் ஜோடி 2 வீட்டு பெற்றோர்களிடமும் காதல் விவகாரம் குறித்து பேசியுள்ளனர். அதற்கு அழகு பாண்டியன் வீட்டு பெற்றோர்களும் லலிதாவின் பெற்றோர்களும் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் இருவரின் காதல் கதை திருமணத்தில் முடியுமா என்ற சந்தேகம் இருவர் மனதிலும் ஏற்பட்டுள்ளது. ஆனால் கடைசி வரை காதல் மீது நம்பிக்கை வைத்து உறுதியாக இருந்த லலிதா முக்கிய முடிவு ஒன்றை எடுத்துள்ளார். இதனிடையே சொந்த ஊருக்கு சென்ற அழகு பாண்டி அங்கேயே காதலியை பிரிந்து சோகத்தில் இருந்துள்ளார். ஆனால் லலிதா தொடர்ந்து செல்போன் மூலம் அழகு பாண்டியை தொடர்பு கொண்டு திருமணம் குறித்து காதலனுக்கு நம்பிக்கை அளித்துள்ளார். இப்படி 2 வருடங்கள் வரை காத்திருந்த லலிதா கோவையிலிருந்து குடும்பத்தினரை விட்டு அழகு பாண்டியன் ஊரான காரைக்குடிக்கு வந்துள்ளார். இதையடுத்து காதலன் அழகு பாண்டியை முறைப்படி கோயிலில் வைத்து நண்பர்கள் ஒத்துழைப்பில் திருமணம் செய்து கொண்டார். புதுமண ஜோடிகள் இருவருக்கும் அழகு பாண்டியனின் நண்பர்கள் ஆதரவாக இருந்துள்ளனர். இதையடுத்து காதல் ஜோடி காரைக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சம் அடைந்தனர். ஆனால் இந்த தகவலை தெரிந்து கொண்ட 2 தரப்பு உறவினர்களும் காவல் நிலையத்திற்கு எதிரில் காதல் ஜோடியை தடுத்து நிறுத்தி தகராறு செய்தனர். அப்போது பெண் வீட்டு தரப்பு உறவினர்கள் லலிதாவை பிடித்து இழுத்து தங்களுடன் ஊருக்கு அழைத்துச் செல்ல முற்பட்டனர். ஆனால் அழகு பாண்டி லலிதாவை விடாமல் கீழே தடுமாறி விழுந்த நிலையிலும் இருக பற்றி கொண்டு பாச போராட்டம் நடத்தினார். தொடர்ந்து அங்கிருந்த பெண் வீட்டு தரப்பு நபர் ஒருவர் மனம் மாறாமல், என்றா அது என் தங்கச்சிரா என கூறி காதலன் ஆதரவாளர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டார். இதனால் காவல் நிலையம் முன்பு கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இதனை அடுத்து அங்கு வந்த காவலர் ஒருவர் காதல் ஜோடியை அழைத்து காவல் நிலையத்திற்குள் செல்லுமாறு அறிவுறுத்தினார். தொடர்ந்து தகராறு செய்த பெற்றோர்கள் காவல் நிலையத்திற்கு பேச்சுவார்த்தைக்கு போலீசார் அழைத்துச் சென்றனர். அங்கு நடந்த பேச்சுவார்த்தையில் காதலர்கள் திருமணத்திற்கு அழகு பாண்டியன் குடும்பத்தினர் முழு மனதுடன் சம்மதம் தெரிவிக்க காதல் ஜோடியை போலீசார் அழகு பாண்டியன் வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். காதல் விவகாரத்தில் போலீசார் காதலர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி அவர்களின் பொது வாழ்க்கைக்கு உதவியதாக காதலர்களின் நண்பர்கள் போலீசாருக்கு நன்றி தெரிவித்தனர். அழகு பாண்டியனை காதலித்த லலிதா கடைசி வரை காதலில் வைத்த நம்பிக்கையால் தான் விரும்பிய காதலனையே கரம் பிடித்திருப்பதாக நண்பர்கள் கருத்து தெரிவித்தனர். பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் காரைக்குடி கோவை காதல் ஜோடி ஒன்று சேர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே காவல் நிலையத்தில் காதல் போராட்டம் நடத்திய காதலர்கள் இணைந்த சம்பவம் காதலர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.